உன் பைசா எனக்கு வேண்டாங்க சாமிட்டே. என் 30,000 அப்போ எங்கள் அப்பா கொடுத்தது, என் பிள்ளைக்கு நகை கொடுத்தது, அது எனக்கு 10 லட்சம். எனக்கு நீ சும்மாவே எனக்கு தர வேண்டாங்க பூமிட்ட கூட, நான் எனக்கு 1 லட்சம் கொஞ்சம் சம்பளம் கொடு அப்படின்னு தான் சொல்லுவேன். 7 கோடி சம்பாத்தியம் பண்ணியிருப்பேன், 50,000 பென்ஷன் வரும். எனக்கு உன் பைசா வேண்டான்னு தான் சொல்லுவேன் சாமிட்டே. நான் உழைக்கணும், எனக்கு பைசா கொடுங்க சாமிட்டே நேர்மை. அடுத்தவங்க பைசா அதுக்கு சாமி என்ன சொல்லுதா, நீ நிறைய புண்ணியம் செய்திருக்க, உன் வாழ்க்கை எல்லோரும் துட்டதான் காணிக்கப்படுவாங்க. வாழ்க்கையாக வேலை என்னையை போல் என் குடும்பத்துக்கு என் வாழ்க்கையாக வேலை எல்லாம் தியாகம் பண்ணால் உலகத்தில் எவ்வளோ இருக்கும்டா தெரியுமா? வாழ்ந்ததே எங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அதான் எங்கள் அப்பையும் சாவை கிடக்கா இப்போ திங்க முடியாமல் ஊ ஒன்று ஒரு 500 ரூபா 26,000 மௌனுக்கு போர் போட்டு எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கா. என் வீட்டு பத்திரத்தை எழுதி கொடுத்தா, எனக்கு ஒரு வீடு கொடுத்தானே அந்த வீட்டுக்கு கூட நான் இடத்த எழுதி தரேங்க, சும்மா வேண்டாம். எங்கள் அம்மையிட்ட சொல்லுதேன், நான் என் இடத்த 4 சென்டி இடம் எழுதி தரேங்க, 4 சென்டி இடம் எழுதி தரேன். இந்த பழைய வீட்டை என்ன தரலாம்ல, கையெழுத்து போட மாட்டேன்ட்டான் டி ஓட்ட கேளுங்க. இந்த இடம் இருக்கிறவங்க 3 பத்திரம் மணி போட வச்சுட்டான், இந்த சின்ன இடத்துக்கு இவ்வளோ சண்டை போடுதாடுவேன். நான் மணியை எழுதிக்கணும்னா உள்ளே எழுதி வச்சுருக்கேன், அந்த இடம் என்ன கொடுத்தாங்க அந்த இடம் தெருமா. அப்படி ஒரு மனுஷனை 3 தடவை யார் ஏமாற்றுவான், இடத்த மாற்றி திசையை மாற்றி. சரி மணி மாமா நம்ம அப்பா ஃப்ரெண்டு கூட இந்த மும்பிட்டு இடத்துக்கு எல்லாரும் எப்படி சண்டை போட ஏறானுங்க. அப்பா நான் பொம்பளைன்னு கிடையாது, இப்படி ஏமாத்தினா போலீஸில் புகார் பண்ண அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. எழுதியே தரமாட்டேனாரு நான் மாமா, நான் இதுக்கு மேலே போலீஸில் எழுதி வச்சிருவேன். அப்படி சொன்ன அப்புறம் எழுதி விடுவார். ஒரு இடத்த 3 தடவை ஏமாற்றுவாங்களாக்கா, இப்போ நான் தான் உங்களுக்கு இடம் எழுதி கொடுக்க, நான் 3 தடவை உங்களை ஏமாற்றுவேணும் சொல்லுங்கள். ஆ இல்லை விற்கவேணும் யோசிப்பாம்லா. இப்போ நம்ம விற்கணும் வச்சுக்காங்களேன், ஆ அவன் நினப்பானா இல்லையா, இந்த என்ன இதுக்கு என்ன 3 பத்திரம் இருக்கு, அப்போ என்ன லப்படா இருக்கு. இல்லை ம் உங்களுக்கு எழுதி தந்தானே இந்த இடம் எனக்கு கொடுத்தது உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் வீடு கட்டிட்டு உங்கள்கிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா? ஆ எவர் கொடுத்தாரோ அவட்ட தானே. ஆ அதுக்காக உங்கள்கிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா? நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, நான் உங்கள்கிட்ட என்றைக்கா சண்டை போட்டிருக்கேனா? உங்களுக்கு தெரியாது, இப்போ அந்த இடம் யாருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் சொன்னோன்னா நம்ம பாட்டில் நான் மாற்றிட்டோம், தேவையில்லை அடுத்த இடம் எனக்கு எதுக்கு சொல்லுங்கள். அதே போல் அந்த அம்மா வந்து பாருங்க, அந்த அம்மாவை குட்டி கரெக்டாக தான் வச்சுருக்கோம், 34.5 ஜன்னல் நம்ம வைக்கணும், அவங்கள கூப்பிடணும். இந்த பாருங்க இங்கே தானே அளந்தாங்க, இங்கேருந்து அளக்கணுக்கா 34.5. உனக்கு தாங்காது, உனக்கு என்ன பிடிச்சிட்டு 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு மிரட்டு தான். நாமளாக இருக்கணும், நீனா இருக்கப்புறம் வீடு கட்டிட்டு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அவன் எல்லாரும் ஏறிக்கிட்டு வரேன், 10 பேர் சண்டைக்கு இழுத்துட்டு வர ஒரு பொம்பளை நீ இருக்க முடியுமா? அங்க நீ அங்க நேற்று 10 பேர் எத்தனை பேர் வரான் சௌரி அடிச்சிருவேன். அங்க 10 பேர் அங்க அளக்கம் பேரு, அங்க 80 பேர் அளக்கட்டுமே, இங்க அளக்கலையே 80 பேர் அளக்கட்டும், அங்க இருந்தான் இங்க 34 அளக்கணும், உங்க ஒன்றையும் சேர்த்து இருக்கணும் புரியுதா? 34 33 சொல்லக்கூடாது, இங்க இருங்க கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க அங்க வரைக்கும் அவன் ஜன்னல் வைக்க கூட, அதை கூட குடிக்காது இடிக்கணும். 1 லட்சம் கூட இவன் வேடிக்கை பார்த்தது ஏத்தாப்புல உள்ளவன் அப்படி ஏத்தி ஏத்தி விடுதான். என்ன இருக்கா அண்ணா போற போற அவன் அப்படி தூண்டி தூண்டி விடுறான் என்ன நாரு.